நல்ல வைஷ்ணவி இல்லாத நாமாவளிகள் பார்த்து வந்தோம். விஷ்ணோகோ இயம் வைஷ்ணவி நம்மளுடையதான குரூப் பல இடங்கள்ல நாமளும் பார்க்கிறோம். அரஹா அப்படிங்கிற சப்தத்தினுடையதான ஸ்ரீலிங்கம் ஹரிகி ரமேஸ்வரன் வந்து ஹரஹா அப்படின்னு சொன்னா பார்வதியினுடையதான அம்சம் ஹரி. அதனால்தான் கராங்குழி நகோத்பன்ன நாராயண தசாகத்தையின்னு ஒரு நாமாவளி பார்த்தோம். அம்பாளே வந்து விஷ்ணுவனுடையதான ஸ்வரூபமாகவே வைஷ்ணவி. அதுக்கு தேவி புராணத்துல அவளுக்கு ஏன் வைஷ்ணவின்னு பேர் வந்தது அப்படிங்கிறதுக்கு நாலு விதமான விபத்திகள் அல்லது காரணங்களை சொல்றான். எந்தெந்த காரணத்தினால அவளை வந்து வைஷ்ணவின்னு சொல்றோம், விஷ்ணு ரூபான்னு சொல்றோம் அப்படின்னா, சங்க சக்கர கதா சத்தே, மகாவிஷ்ணு மாதிரியே இவ்வளவு சங்கம் சக்கரம் கதை இவைகள் எல்லாம் வச்சுருக்கிறதுனால வைஷ்ணவின்னு சொல்லலாம். அது ஒரு விதமான ஜஸ்டிபிகேஷன். அடுத்தது விஷ்ணு மாதா நாம் பார்க்க போறோம். அயோனிகி அப்படின்ற இதுக்கு பாஸ்கராச்சாரியார் ஒரு வியாக்கியானம் பண்றார். அயோனிகினா விஷ்ணுவனுடைய தாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படிங்கறதுனால வைஷ்ணவி, விஷ்ணுஹோயம் வைஷ்ணவி. அது ரெண்டாவது எக்ஸ்பிளனேஷன். மூணாவது அரிஹா, எதிரிகளை எல்லாம் அழிப்பவள் அப்படிங்கறதுனால விஷ்ணு வைஷ்ணவி. விஷ்ணு ரூபா அதுவா அல்லது மகாவிஷ்ணுவனுடைய ரூபமாக விளங்குபவள் அப்படின்னு சொல்லி வைஷ்ணவிங்கிற சப்தத்துக்கு நான்கு விதமான விளக்கங்களை தேவி புராணம் கொடுத்திருக்கிறது. ஆகவே வைஷ்ணவி தேன கீயதே, தேன அனைநைவ காரணேன தா வைஷ்ணவி இத்யுச்சதே அப்படின்னு தேவி புராணம் சொல்றது. விஷ்ணு ரூபிணி அப்படிங்கிறதுக்கும் விளக்கங்கள் கொடுத்திருக்கார். விஷ்ணுதேவ ரூபம் எஸ்யாஹா, மமைவ பௌருஷம் ரூபம் கோபிகா ஜன மோகனம் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்ட புராணத்துல அம்பாளே சொல்ற மாதிரி என்னுடையதான பூம் ரூபம் தான் வந்து அந்த கோபாலசுவாமி. அதனால தான் மன்னார்குடியில சுவாமிக்கு பேரு ஸ்ரீ வித்யா ராஜகோபால சுவாமி. அம்பாளுடையதான சுரூபம். அதனால்தான் இங்கே வாக்கியத்துல எழுதுறாரு கோபிகா ஜன மனோகரம் அப்படின்னு எழுதுறாரு. கோபிகா ஜன மனோகரம் ஸ்ரீ வித்யா ராஜகோபால சுவாமின்னு பேர். அங்க சொல்றாரு, நம்ம உள்ள போய் பார்த்தது இல்ல, அங்க சக்கர பிரதிஷ்டை இருக்கு அப்படின்னு சொல்றான். ஸ்ரீசக்கரத்தினுடையதான பிரதிஷ்டை அங்க இருக்குன்னு சொல்றான். இதுதான் கடைசியில நாமாவளியிலே வரும்பொழுது ஆ பால கோப விதிதா அப்படின்னு வரும். ஆ பால கோப விதிதா சர்வான் உள்ளங்கிய சாதன. அந்த பால கோப விதித்தால கோபன்னா ராஜகோபால சுவாமி, பாலங்கிறது சுப்பிரமணிய சுவாமி. அதனால ஆ பால கோப விதிதா அப்படின்னா அதே என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அம்பால காமாட்சி அம்பாலை போய் பார்த்தாருன்னா நேர் எதிர்த்த மாதிரி அந்த தூண்ல சுப்பிரமணியர் இருப்பார். அம்பால உபாசனை பண்றவாள்ல ரொம்ப முக்கியமானவ வந்து சுப்பிரமணிய சுவாமி. அதனால்தான் இந்த பெரிய தைரியம், சேனானியாக இருக்கக்கூடிய பின்னாடி பார்க்க போறோம் நம்ம வீரா வீரகோட்சி பிரியா அப்படின்னு பார்க்க போறோம். இந்த எது நல்லதோ எது கெட்டதோ அதை வந்து ரொம்ப போல்டா சொல்லக்கூடியதான தன்மை இவர்கிட்ட உண்டு, சுப்பிரமணியர்கிட்ட. சேனானின்னு பேருனால்தான் அவர் அம்பாள்கிட்ட அந்த மாதிரியான ஒரு சக்தியானது வந்தது அப்படின்னு சொல்லி அது சுப்பிரமணிய புஜங்கத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சொல்லுவான். ஆ பால கோப விதித்தால பாலன்னு சுப்பிரமணிய சுவாமி அம்பாளுடையதான ரொம்ப பரிபூர்ணமான தேஜஸ்னுடையதான ஒரு அம்சம் புஞ்சம் தான் வந்து சுப்பிரமணிய சுவாமி. நிறைய அதுக்கான விளக்கங்கள் எல்லாம். அதனால்தான் இங்க விக்னேஸ்வர பஞ்சரத்னத்தையும் சுப்பிரமணிய புஜங்கத்தையும் எடுத்துன்னு பார்த்தேன்னா ரெண்டு பேருமே பரமாச்சாரியால் பண்ணதுதான், அதுதான் ஆதி பகவத்பாதால் பண்ணது. ஆனா அந்த முதாகராத மோதகம் இருக்கு பாருங்க, அது வந்து சாதாரணமான ஒரு சாதாரணமான சென்ஸ்ல இருக்கும், அதாவது ரத்னகர்ப்பமாக அதுவும் இருக்கு. சுப்பிரமணிய புஜங்கத்துல எந்த அளவுக்கு அந்த சாஸ்திரத்தினுடையதும் பீஜாட்சரத்தினுடையதான பலம் இருக்குமோ அந்த பலம் அதுல இருக்காரு. சுப்பிரமணியருக்கு அவ்வளவு விதமான முக்கியத்துவத்தை கொடுத்து பண்ணியிருக்காரு. அதுல தந்திரசாஸ்திரத்துல கூட சுப்பிரமணியருக்கு ரொம்ப வசதியான ஒரு பொசிஷன் உண்டு. அந்த மாதிரியாக ஒரு வசதியான ஒரு தன்மை உண்டு அவருக்கு. அப்படி இருக்கிறதுனால மமைவ பௌருஷம் ரூபம் கோபிகா ஜன மனோகரம், கோபிகா ஜன மனோகரம்னு ஸ்பெசிபிக்காவே ராஜகோபால சுவாமியை போடுறார். தேவி பிரம்மாண்ட புராணத்துல இருக்கு. இதே மாதிரி பிரம்மாண்ட புராணத்துல இன்னொரு இடத்துல வீரபத்ரர் மகாவிஷ்ணுவோட பேசுறார். அந்த சமயத்துல வீரபத்ரருடைய கேள்விக்கு மகாவிஷ்ணு பதில் சொல்றார். ஆத்யா சக்திகி மகேசஸ்ய சதுர்தா பின்ன விக்கிரஹா, அம்பாளுடையதான பராசக்தியினுடைய ஸ்வரூபம் நான்காக பிரிஞ்சது. ஹோகே பவானி ரூபா தான், ஹோகே பவானி ரூபா. கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஹோகசக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கும்,
இங்க கூட கற்பாம்பாள் கோயில்ல கபாலீஸ்வருடைய சன்னதியில உள்ள போய் பார்த்தேன்னா அர்த்த மண்டபத்துல ஒரு அம்பாளுடைய விக்கிரகம் இருக்கும். அந்த அம்பாளுக்கு பேர் போகசக்தின்னு பேர். பல கோயில்கள்ல அதை தனியா வச்சுக்காம என்ன பண்ணுவான்னா சுவாமியினுடைய பீடத்திலேயே அந்த போகசக்திய ஆவாகனம் பண்ணிடுவான். சில இடங்கள்ல கோமுகத்துல ஆவாகனம் பண்ணுவான். அது அந்தந்த சம்பிரதாயத்தை பொறுத்து. இங்க கபாலீஸ்வரர் கோயில்ல பார்த்தேன்னா அந்த தீபாராதனை பண்ற பாருங்க ஒரு மண்டபம் முன்னாடியே இருக்கேன். அந்த மண்டபத்துக்கும் உள்ள ஒரு இருட்டா ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துக்கு உள்ள லெப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்தேன்னா அம்பாள் இருப்பான். அந்த அம்பாளுக்கு பேர் போகசக்தின்னு பேர். இந்த போகசக்திங்கிற அம்பாள் எப்ப பார்த்தாலும் அங்கேயே இருந்துட்டே இருப்பான். சுவாமியை விட்டு பிரியாம இருக்கக்கூடியதான ஒரு சக்திக்கு பேர் போகசக்தின்னு பேர். அவளுக்குதான் பவானின்னு பேர். அதுதான் முதல் ரூபம். ஆத்யா சக்தி மோஹ மகேசிய சதுர்த்தா பின்ன விக்கிரஹா போகே பவானி ரூபா. போகசக்தியாக இருக்கும் போது அவளுக்கு பவானிங்கிறதான பேரோட இருக்கு. தா துர்கா ரூபாச்ச சங்கரே. சண்டையெல்லாம் போகும்பொழுது போர்க்களத்துக்கெல்லாம் போகும்போது அவளே என்னவாயிடுறான், துர்காங்கிற ரூபத்தை அடைந்து விடுகிறாள். கோபேச்ச காளிகா ரூபா. சாதாரணமா சண்டை போட்டா பரவாயில்ல, ரொம்ப அதர்மமான ஒரு நிலையில பண்ணும்பொழுது என்ன ஆறுதுன்னா வீரம் வந்து குரோதமா மாறிடும். பொதுவாக வீரம்ங்கிறது என்னன்னா ரெண்டு பேரும் ஒரு லெஜிட்டிமேட்டா எல்லாம் ஆஸ் பர் ரூல் சண்டை போட்டா அது ஒரு மாதிரி. இல்ல ரொம்ப முரட்டுத்தனமான தன்மை இருந்ததுன்னா அதே அம்பாள் என்னவாயிடுறா, துர்காவோட காளிகா ரூபமாக ஆயிடுறா. கோபேச்ச காளிகா ரூபா கும் ரூபா மதாத்மிகா அப்படின்னு மகாவிஷ்ணு வீரபத்ரத்திட்ட சொல்றார். ஆண் வடிவம் யாரு அப்படின்னா நான் தான் அது அப்படின்னு வீரபத்ரத்துக்கிட்ட மகாவிஷ்ணுவே சொல்ற மாதிரி பிரம்மாண்ட புராணத்துல வாக்கியம் இருக்கு. சகஸ்த மூர்தானம் அனந்த சக்தி சகஸ்திர பாகம் புருஷம் புராணம் ஜயான மப்தௌ லலிதேதி தவைவ நாராயணாக்கியம் பிரந்தோஸ்மி ரூபம் அப்படின்னு சொல்லி ஹிமவான் பார்வதியை பார்த்து சோத்திரம் பண்றதாக அமைஞ்சது பூர்வ புராணத்துல. என்ன சொல்றாரு அப்படின்னா சகஸ்திர மூர்தானம் அனந்த சக்தியம் விராட் புருஷன் சொல்லும்பொழுது வேதம் வந்து சகஸ்திர தீர்ஷா புருஷா சகஸ்திராட்ச சகஸ்திரபாதுன்னு சொல்றது. அப்படி சகஸ்திர மூர்தானம் அனந்த சக்தியம் அவருடைய சக்திக்கு எல்லையே இல்லை. எப்படிப்பட்ட சக்தினா எல்லா சக்திகளையும் உள்ளடக்கி அனந்த சக்தி. சகஸ்திரபாகும் புருஷம் புராணம் சகஸ்திரபாகும் ஆயிரம் விதமான கைகளை உடையதும் புராணம் புருஷம் அதான் விராட் சுரூபம். சயானம் அப்தௌ அதோட மட்டும் இல்ல வைகுண்டத்துல வார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கக்கூடியவரும் சயானம் அப்தௌ லலிதா இது தவைவ நாராயணாக்கியம் பிரணதோஸ்மி நித்யம். உன்னை தவிர நாராயணன் வேற இல்ல, நாராயணனுடைய ரூபமாக இருக்கக்கூடிய உன்னை நான் தினமும் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அனந்த சக்தின்னு சொல்லும் பொழுது பாத்தியார் சொன்னது ஞாபகம். சாதாரணமா அனந்த சக்தி அப்படின்னு சொன்னா ஏதோ அனந்த சக்தி எல்லா விதமான சக்திகளும் அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னா நமக்குள்ளேயே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த பிரெயின் சொல்றோம் பாருங்க, நம்ம யாருமே பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அதாவது பெஸ்ட் அமங் தி சயின்டிஸ்ட் அண்ட் பெஸ்ட் அமங் தி பிலாசபர்ஸ் தே ஆர் யூசிங் ஒன்லி 13% ஆஃப் தயர் பிரெயின். இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக். உலகத்திலேயே மிக உயர்ந்த அறிவியல் அறிஞர்களும் மிக உயர்ந்ததாக தத்துவ ஞானிகளும் அவர்களுடைய 13% மூளையை தான் பயன்படுத்துகிறார்களாம். அப்ப மீதி எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. 13% அப்படின்னா இப்ப நாம எல்லாம் எவ்வளவு குறைச்சலா யூஸ் பண்ணுவோம் பார்ப்போம். அப்போ நமக்குள்ளேயே எவ்வளவோ திறமைகள் இருக்கு. அன்னைக்கு ஏதோ ஒரு இதுல பார்த்தேன், ஒரு பொன்னாட்டி குழந்தை இந்த திருக்குறள்ல வந்து எந்த வார்த்தையை சொன்னாலும் அந்த வார்த்தை எந்தெந்த திருக்குறள்ல இருக்கு அது என்ன அது பூரா குரலையும் சொல்லிட்டு இருக்கான். ஒரு 5 வயசு குழந்தை வந்து பாட்டை கேட்கும் பொழுதே அதனுடைய ராகம் என்ன அதனுடையதான ஆரோக அவரோகம் ஸ்ருதியினுடைய ஆரோக அவரோகம் அது சாணவமா அவுடவமா இத்தனையும் சொல்றதாம். ஓ இதெல்லாம் ஏதோ சம்ஸ்காரங்கள் அது பங்கு இருக்கட்டும். ஆனா இப்ப நமக்கு பிரசக்தில விஷயத்துல என்னன்னா பிரசக்தமான விஷயம் என்னன்னா அவ்வளோ விஷயங்கள் நம்ம மூளையில முடியிருக்கு. அனந்த சக்தி நமக்குள்ளேயே இவ்வளவு அனந்த சக்தி இருக்கும் பொழுது நம்ம எல்லாம் படைச்சதாக இருக்கக்கூடிய ஏன் அவளுக்கு அனந்த சக்தி இருக்கக்கூடாது. நமக்கே ஏகப்பட்ட அனந்த சக்தி இருக்குன்னு சொல்றாள். எத்தனையோ சதாவதானிகள் எல்லாம் இருக்காளே, சதாவதானிகள் இருக்கா அஷ்டாவதானிகள் இருக்கா, யாரோ ஒருத்தர் சகஸ்திராவதானின்னு ஒருத்தர் இதுல பார்த்த இந்த ஒரு சம்ஸ்கிருத இதுல சகஸ்திராவதானியம் 1000 பேர் கேட்க கேள்வி பதில் வரும் அவர். அப்ப பாருங்க இப்ப நம்மளோட ஒரு சாதாரண மனுஷனுடையதான மூளைக்கே இத்தனை சக்தி இருக்கும் பொழுது ஏன் நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது. இதுக்கு பேர் கைமூத்திக்க நியாயம்னு பேர். கைமுத்திக்க நியாயம்னா என்னாலேயே முடியறதுன்னா ஏன் அதால முடியாது கிமுத அப்படின்னு கேக்குற பாருங்க. அதை போல கைமுத்திக்க நியாயம்னா நமக்கே இவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்ப அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும். அதை விட இப்ப இன்னும் ரொம்ப மோசமா போச்சு. இவ்வளவு ஒரு ஜெயின் டாலர் மாதிரி வச்சிருந்துருக்கான்,
என்னடா எத்தனையோ ஜிபின்னு சொல்றான், அதுக்குள்ள இத்தனை பாட்டு வச்சுக்கலாம், இத்தனை வந்து சினிமாவெல்லாம் இது பண்ணி வச்சுக்கலாங்கிறான். நம்மால கண்டுபிடிக்கப்பட்டதான இந்த விஷயத்துக்கு இவ்வளவு அனந்த சக்தி இருக்குன்னு சொன்னால், அப்போ அதை கண்டுபிடிச்சவன் அவனுடைய மூளை எவ்வளவு சக்தியுடையதாக இருக்கணும், அவன் சாதாரண மனுஷன் அப்படின்னா அவனுக்கும் மேல இருக்கக்கூடிய பகவானுடையதான சக்தி எவ்வளவு சக்தியாக இருக்கும். ஒண்ணும் இல்ல, இது ஒன்று சமாச்சாரத்துக்குள்ள எல்லாத்தையும் பண்ணலாம் சார் சொல்றான். அது இது சொல்றாள், என்னது இந்த பென் டிரைவ் ஒன்னு போட்டுக்கிறாள், இந்த மாதிரி உளுந்து இருக்கு, அது ஏதோ 16 GBங்கிறான், இத்தனை சினிமா வச்சுக்கலாங்கிறான், இத்தனை பாட்டு வச்சுக்கலாங்கிறான். சத்து விஷயத்தை ஒன்னும் சொல்ல காண யாரும் அது வரைக்கும், இத்தனை சாஸ்திரம் வச்சுக்கலாம்னு யாரும் சொல்லல, இத்தனை பாஷ்யங்கள் அதுக்குள்ள வைக்கலாம்னு சொல்லல, பசங்க பேசிக்கிறதுனால சொல்றேன். அப்ப இத்தனை சமாச்சாரம் அதுக்குள்ள வருது, தூண்டுல இருக்குன்னா இதுவே அனந்த சக்தின்னு வச்சிருந்தோம்னா, இதை கண்டுபிடிச்சவனுடைய எவ்வளவு அனந்த சக்தி இருக்கணும் இல்ல விஷன், அவனுக்கே அனந்த சக்தி அப்படின்னு சொன்னா அவனுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவனுக்கு எவ்வளவு அனந்த சக்தி இருக்கணும். அதனால அனந்த சக்திங்கிறது ஏதோ பேச்சுக்காக ஔபச்சாரிக்கம்னு சொல்லுவான், ஔபச்சாரிக்கம்னு இல்ல வாஸ்தவம்னு அர்த்தம். சாதாரண ஒரு விஷயம் ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும், பகவான பாருங்க, அதனால தான் பிரத்யக்ஷ தேவதா சூரியன் சொல்லுவான். எத்தனை தூரத்துல தள்ளி இருக்கு சூரியன், நம்ம பூமியில இருந்து எடுத்துக்கோங்க, இந்த பூமியில நாம இருக்கிறது ஏதோ ஒரு மூலையில துளி போற இருக்கும், நம்மளோட உடம்புல அந்த சூரியனுடையதான கிரணம் படும்போது இவ்வளவு சூடு சுடுறது அப்படின்னு சொன்னால், அப்போ சூரிய பகவானுடைய சக்தி எப்பேற்பட்ட சக்தியாக இருக்கணும். அதுல லட்சத்துல ஒரு பகுதி தான் நம்ம கிட்ட வருது, இதுவே நான் ரொம்ப குறைச்சலா சொல்றேன்னு அர்த்தம், கோட்டியில ஒரு பகுதி வரும்போது தெரியாது. யோசிச்சு பாருங்களேன், சூரியன் எங்க இருக்கார், பூமி எங்க இருக்கு, பூமியில இந்தியாங்கிறது சும்மா அப்படி ஒரு கெட்டவரி மாதிரி இருக்கு, அதுக்குள்ள நாம இந்த ஓரத்துல இப்படி நடந்து போயிட்டு இருக்கோம். ஜிபி ராமசாமி ஸ்ட்ரீட்ல அந்த அந்த சூரியனுடையதான கிரணம் நம்ம உடம்புல பட்டு சுடுறது தகிக்கிறது அப்படின்னால், ஆத்துக்கு போன பிறகு உடம்பு தொத்து பார்த்தா சுடுறது. அப்ப என்ன அது கோட்டியில ஒரு அம்சம் இருக்கு, அயோட்டா கூட இல்ல சூரியனுடையதான ரஜினியில, அதுக்கே இந்த அளவுக்கு பலம் இருக்குன்னு சொன்னா அப்ப பகவான் எப்படி இருக்கணும் பாருங்க. அதனால்தான் தகசா உதிதான்னு இருக்கு, பகவானுடையதான சொரூபம் எப்படி இருக்குன்னா 1000 சூரியன் ஒரே சமயத்துல உதிச்சா மாறினான் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு சூரியனுடைய கோட்டியில ஒரு அம்சத்தையே நம்மளால தாங்கிக்க முடியல அப்படின்னா அதை பார்க்க முடியுமா, அப்ப எப்படி இல்லாம இருக்கும். அதனால அனந்த சக்திங்கிறது கேவல ஔபச்சாரிக்க பிரயோகம் இல்ல, அந்த சூரியன் வந்து அம்பாளுடையதான தோடு அப்படின்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அம்பாளுடையதான பலம் எப்படி இருக்கணும்னு. தாட்டங்க யுகலை பூத்த தபனோடுப மண்டலான்னு பார்த்தோம் இல்லையோ, அப்படிப்பட்ட தபனன் அம்பாளுடையதான காது தடாகம் அப்படின்னு சொன்னா, அந்த தாட்டங்கம் அப்படின்னா அம்பாளுடைய பவர் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி அதுதான் பெரியவாள்லாம் அந்த மாதிரி சூச்சகமா சொல்லுவா சில விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட பார்க்கறது. அதனால்தான் நம்ம வந்து சந்தியாவந்தனாதிகள் எல்லாம் சூரியனை வந்து உபாசிக்கிறோம். ஏன் டைரக்டா சின்ன பையனுக்கு சூரியனை பத்தி சொல்லு, அதுதான் பிரத்யக்ஷ தேவதை எடுத்த உடனே நிஷ்கிரியம் நிரவயவம் நிர்குணம்னு சொன்னா அந்த பையன் உபநயனம் ஆயிருக்க பையனுக்கு டக்குன்னு தெரியாது. எதை காட்டுறாரு, சூரிய மண்டல மத்தியம் நாராயணம், ஏய் அதுக்குள்ள இருக்காரா, இந்த சூரியனுடைய பலத்தை பாரு, எப்பேற்பட்ட பலம் பாரு, அவருக்கு உள்ள இருக்கக்கூடியவர் அவர்களுக்கு எல்லாம் அதிகமா இருக்கக்கூடியவர் தான், அவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும்ங்கறத காட்டி கொடுக்கிறது நமக்கு வேதம். அப்படி விஷ்ணு ரூபிணி எங்க இருக்கா அப்படி பதில் சொன்னார், நான் தான் தயானவந்தோ லலிதே தமைவ நாராயணாக்கியம் பிரதோத்மி ரூபம்னு சொல்லி சாட்சாத் நாராயணன் தான் லலிதாம்பாள், லலிதாம்பாள் தான் நாராயணன் சொல்றது. ஏவம் தேவி ஆத்மனா ஸ்வேன ரூபேணச்ச தர்ஜனார்ஜனா தம்பத்தியோகோ ஏக ஏக காயத்வாது ஏக ஏவத் விதார்ஜிதான் சனத்குமார சம்ஹிதால ரெண்டு பேர் தம்பதிகள் ரெண்டு பேரும் வேற வேற அம்பாள் ஒருத்தையும் பூஜை பண்றார், மகாவிஷ்ணு ஒருத்தர் பூஜை பண்றார், அவளுக்கு வந்து பிரத்யட்சமாக சொல்றாரு, இன்னும் இல்லப்பா ரெண்டு பேரும் ஒன்னேதான், நீங்க ரெண்டு பேரும் ஒரே தேவத்தையே தான் பூஜிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சனத்குமார சம்ஹிதால இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸையும் பாஸ்கராச்சாரியர் எடுத்து கொடுக்கிறார். சிவபுராணத்திலேயே அது மாதிரி யா தஸ்ய பராஸ்வகா பாலா தா பார்வத்தியம் சகோ அருகி அப்படின்னு சொல்லி சாட்சாத் மகாவிஷ்ணு தான் பார்வதி பார்வதியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ரெஃபரன்ஸையும் சிவபுராணத்துல கொடுத்தார். அடுத்ததாக அயோனிகி ந வித்யதே யோனிகி காரணம் எஸ்யாக தான், அவளுக்குன்னு எந்த விதமான பிறப்பும் கிடையாது, அல்லது அவளுடையதான பிறப்பிற்கு காரணம் என்பது எதுவும் கிடையாது. யோனிகின்னா காரணம், ந வித்யதே யோனிகி காரணம் எஸ்யாக தான் அப்படின்னு ஒரு சப்தம் ஒரு அர்த்தம் எழுதினார். யோனி சப்தா ஸ்தானபரகாவா, யோனிங்கிறதுக்கு ஸ்தானம் அப்படிங்கறதான ஒரு அர்த்தத்தையும் சொல்லலாம். அது எங்க இருக்குன்னா வேதத்திலேயே யோனிஷ்ட இந்திர நிஷதே அகாரி அப்படின்னு ஒரு வேத வாக்கியம், ருக்வேதத்தில் இருக்கக்கூடியதான ஒரு வாக்கியம், அதுக்கு பாக்கியம் எழுதும் போது சாயனர் தேன ஸ்தானரகிதா அபரிச்சின்னா இத்தியர்த்தா அப்படின்னு சொல்லி, ஏ இந்திரனே நிஷதே அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சாயனாச்சாரியார் என்ன பண்ணார்னா, யோனிங்கிற சப்தத்துக்கு ஸ்தானம்
ஏ இந்திரனே உனக்காக நான் என்னாலே இருப்பிடம் கற்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொர்க்கத்தை ஏற்படுத்தும் பொழுது பரபிரம்ம சுரூபம் சொல்ற மாதிரியான வாக்கியம் இது. இதுக்கு அவர் சொல்லிருக்கா இருக்க மாதிரி அந்த யோனிங்கிற சப்தத்துக்கு ஸ்தானம்ங்கிறதான வியாக்கியானம் பண்றார். இதெல்லாம் வந்து டிக்ஷனரியில இருக்குமான்னு சொல்ல முடியாது. சில இடங்கள்ல வேதத்துல என்ன பண்ணுவான்னு கேட்டா அந்தந்த சப்தத்துக்கு இப்படி வியாக்கியானம்னு சாயனருடையதான் தான் எடுத்துக்கணுமே தவிர டிக்ஷனரி எடுத்துக்க கூடாது. ஏன்னா வேதம்ங்கிறது பல ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக ஸ்ருதி பரம்பரையாக வந்தது. டிக்ஷனரியை கையில வச்சுட்டு அதுக்கெல்லாம் வியாக்கியானங்கள் எல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த காலத்துல அந்த சப்தம் என்ன அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறது பாக்கிதார ஆளுக்கு தான் தெரியும். அதை நாம இன்னைக்கு எழுதின டிக்ஷனரியை வச்சுட்டு அதை புரட்டி பார்த்தோம்னா சார் இல்லையே யோனிங்கிற சப்தத்துக்கு சாணம் அர்த்தம் இல்லையேன்னு கேட்க முடியாது. அவ பாஷ்யத்துல எழுதும் பொழுது சில சப்தங்களுக்கெல்லாம் அப்படித்தான் பாஷ்யம் எழுதுவார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கரெக்டா எனக்கு அந்த வாக்கியம் இப்ப நினைப்பு வரல நினைவு வரல. வீர சப்தத்துக்கு வி அப்படிங்கறதான அந்த இது இருக்கு பாருங்க வினையடி ரூட். இந்த ரூட்ல என்னென்ன மாதிரியான செயல்கள் எல்லாம் உண்டோ அத்தனை செயல்களையும் கொண்டவள்ள வியாக்கியானம் பண்றார் பகவத்பதா. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதும் பொழுது வீர வீரஹா அப்படிங்கறதான நாமாவளிக்கு வி அப்படிங்கறதான இது இருக்கு பாருங்க அந்த வினை சொல் வினையடி வெர்பல் ரூட். அதுக்கு என்னென்ன மாதிரி உண்ணுதல் செல்லுதல் அழித்தல் இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதுக்கு இந்த அர்த்தங்கள் அனைத்துலையும் இருக்கக்கூடிய தன்மை உடையவள் அப்படின்னு வியாக்கியானம் பண்றார் மகாவிஷ்ணுவுக்கு பாஸ்கர் பாஷ்யம் எழுதும் பொழுது பகவத்பாதா. இதை நாம போய் வீர சப்தத்துக்கு டிக்ஷனரி எல்லாம் எடுத்துட்டு பார்த்தோம்னா இருக்காரு. வீரஹாங்கிற சப்தத்துக்கு இத்தனை அர்த்தம் உண்டா அப்படின்னா அது இருக்காது. ஏன்னா அவள்லாம் வந்து விஜுவலைஸ் பண்றான். அதை விஜுவலைஸ் பண்ணி அந்த சப்தத்துக்கு இதுதான் அர்த்தமாக இருக்கணும்னு சொல்லி அதை விஜுவலைஸ் பண்ணி எழுதுறவா. அதனால அதை போய் டிக்ஷனரியில தேடினோம்னா கிடைக்காது. வீர சப்தத்துக்கு இந்த மாதிரி அர்த்தம் இல்லையே சார் டிக்ஷனரியில இருக்காது. பகவத்பாதால் எழுதுறான். பகவத்பாதால் விஜுவலைஸ் பண்ணி எழுதுறான். எப்படி எழுதுவா அப்படின்னா இந்த ஏன்னா ரெண்டு இடத்துல வீரஹாங்கிற நாமாவளி வருது. வீரஹாங்கிற சப்தமானது விஷ்ணு சாஸ்திர நாமத்துல ரெண்டு இடத்துல வருது. டக்குன்னு நினைப்பது இல்லை எனக்கு. அந்த வாக்கியத்துல வாக்கியத்திலேயே சொல்றாரு வி அப்படிங்கறதான வினைச்சொல் இருக்க கிரியாபதத்தினுடையதான அந்த வெர்பல் ரூப் தாத்து. அந்த தாத்துக்கு என்னென்னலாம் அர்த்தங்கள் உண்டோ அத்தனை அர்த்தங்களையும் செயல்படுத்தக்கூடியவன் அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கு போய் நம்ம டிக்ஷனரியில பார்த்தோம்னா கிடைக்காது. அத போல இவைகளெல்லாம் என்ன அப்படின்னா ஸ்தானம் அப்படின்னா சாயநாச வியாக்கியானம் பண்ணிருக்க. யோனி சப்தத்துக்கு ஸ்தானம்னு அர்த்தம் உண்டு. ஹே இந்திரனே நீ இருப்பதற்கான நீ அமர்வதற்கான ஒரு இடமானது உனக்கு கல்பிக்கப்படுகிறது அப்படின்னு பிரம்மஸ்வரூபம் சொல்றது ஈஸ்வரன் சொல்ற. அப்போ அந்த யோனி சப்தத்துக்கு ஸ்தானம்ங்கிற அர்த்தமானது உண்டு அப்படின்னு வச்சுட்டு அயோனிகின்னா என்னன்னா இருப்பிடம் இல்லாதவள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்கும் இருப்பவள்னு அர்த்தம். அவளுக்குன்னு தனியான ஒரு இடம்ன்றது கிடையாது. எங்கும் இருப்பவள் சர்வவியாபி அப்படிங்கிற காரணத்தினால அவளுடைய எதுன்னு சொல்ல முடியாது. அவளுக்குன்னு தனிப்பட்டதான ஒரு இடம் இல்ல, அனைத்தும் அவளேதான் அப்படிங்கிற சென்ஸ்ல அயோனிகின்னு எழுதினார். தேன ஸ்தானரகிதா அபரிச்சின்னா இத்தியர்த்தா. அபரிச்சின்னா ஒரு ஒரு லிமிட்டட் சர்பேஸ்க்குள்ள இருக்கிறவள். அபரிச்சின்னா என்ன அர்த்தம்னா எங்கும் வியாபித்து இருப்பவள் அர்த்தம். எங்கும் வியாபித்து இருக்கின்ற காரணத்தினால அவளுக்குன்னு தனிப்பட்டதான ஒரு இடம் எதுவும் கிடையாது. அது அடுத்த வியாக்கியானம் பாஸ்கராச்சாரியர் சொல்றார் ஆ இது விஷ்ணோஹோ தாவா அத்திய விஷ்ணோஹோ யோனிகி காரணம் மாதா இத்தியர்த்தா. மகாவிஷ்ணுவனுடைய இருப்பிடமாக விளங்குபவள் அல்லது மகாவிஷ்ணுவுக்கே காரணமாக இருப்பவள் மகாவிஷ்ணுவுக்கே இவள் தான் காரணம் அப்படின்னு. இதுவே வந்து சைவ சித்தாந்தத்திலையும் ஆகமாதிகள்லயும் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா பராசக்தி தான் என்ன பண்றது ஈஸ்வர சக்தியாக வந்து ஐந்து விதமான கர்மாக்களுக்காக ஐந்தாக பிரிகிறது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் அப்படிங்கறதாக பஞ்சகிருத்திய பராயணாயே நமஹான்னு நம்ம ஏற்கனவே நாமாவளி பார்த்திருக்கோம். ஐந்து விதமான கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபாவம் அனுகிரகம். அத சம்ஹாரம்னு சொல்ல மாட்டா லயம்னு சொல்லுவார். சிருஷ்டி ஸ்திதி லய திரோபாவ அனுகிரகம் அப்படின்னு மொத்தம் ஐந்து விதமான செயல்கள். அந்த ஐந்து செயல்களுக்காக அந்த பராசக்தி தன்னை ஐந்தாக பிரித்துக் கொண்டாள். இதுக்கெல்லாம் ஜடவசுவாக ஒன்று வேணும் இல்லையா, அதுதான் பஞ்ச சிவங்கள். இதுக்குதான் பஞ்ச பிரேதாசனாசி நாயை நமஹா அப்படின்னு ஒரு நாமாவளி பார்த்தோம் இருக்கும். பிரேத்தங்கள்னா என்ன அர்த்தம், நான் சக்தியற்றதான உடல்கள்னு அர்த்தம். இதத்தான் பகவத்பாதால் ஆரம்பிக்கும் போது சிவஹா சத்யாயுக்தா எதி பகவதி சக்த பிரபவிதும். இந்த ஐந்து தொழில்கள் செய்யணும்னு சொன்னால் மேட்டர் அப்படிங்கறது டார்மெண்டா இருக்கும். அதனாலதான் பரமேஸ்வரனுக்கு ஸ்தானு அப்படின்னு. ஸ்தானுனா என்னன்னா செயல் கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தானுவானது அந்தந்த காரியத்தை செய்யணும்னா அது அதுக்கு அது அதனுடையதான சக்தி இணையணும். ஐந்து தொழிலுக்கும் இணைவை பெறக்கூடியதான சக்தி. அதனால்தான்
பஞ்ச பிரேத ஆசீனாயை நமகா. ஆசீனாயினா அது மேல உட்கார்ந்துருக்கிறோங்கிற அர்த்தம் இல்ல, மெட்டபாரிக்கலா சொல்லியிருக்கு மேல உட்கார்ந்துருக்கிறவோன்னு. வாஸ்துவமா அதை செயல்படுத்துபவள், அதை இயக்குபவள்னு அர்த்தம். பஞ்ச பிரேதாசாதீன, அதே மாதிரி பஞ்ச கிருத்திய பராயணாயை நமகா. ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா, இந்த பஞ்ச கர்மாக்கள் அங்க நடக்கணும். சிருஷ்டி, ஸ்திதி, லயம், திரோபாவம், அனுகிரகம் இத்தியாதிகள் எல்லாம் இங்க நடக்கணுங்கிறதுனால அவள் சக்தி ரூபமாக அங்க இருக்கா அப்படிங்கறத நாம ஏற்கனவே ரெண்டு ராமாவளியில பார்த்தோம். இதனுடையதான ஒரு கேப்சூல் ஃபார்ம் தான் சிவ சக்தியாயுக்தா யதி பவதி சக்த பிரபுவிதம் பகவத்பாதால் சௌந்தர நிலகிரி ஆரம்பிக்கும் போது சொன்னது. அந்த ரூபத்தை தான் லலிதா சாஸ்திரம் முடிக்கும் போது சொல்ல போகுது, சிவசக்தி ஐக்கிய ரூபிணி அப்படின்னு. லோகத்துல எல்லா விதமான சித்திகள் எல்லாம் நடக்கணும்னா என்னன்னா, இந்த ரெண்டுத்தினுடைய ஐக்கிய பாவமானது இருக்கணும் அப்படிங்கறதோட முடிக்கிறது. அதுல இருந்து அவர் ஆரம்பிச்சிருக்கார். யாரு? பகவத்பாதால் நாமாவளியினுடையதான வாக்கியத்தை வச்சிருந்து அவரே என்ன பண்ணிருக்காரு, அதனுடையதான முடிவு இதுதான். எப்படி நீங்க வந்து சகஸ்திராட்சதியாக நீங்க இதை வாசிட்டு இருக்கீங்களோ அதனுடையதான சதரூபம் தான் வந்து இந்த சௌந்தர நகரிங்கிறத காட்டுறதுக்காக தான் என்ன பண்ணாருன்னா, அதனுடையதான கடைசி நாமாவளியை அப்படியே முதல் நாமாவளியா வச்சிருந்து ஆரம்பிச்சிருக்காரு. சிவசக்தி ரூபிணின்றத சிவசக்தி ஆயுத்தா எதி பவதின்னு ஆரம்பிக்கிறார். அப்படி அஸ்ய விஷ்ணோகோ யோனிகி காரணம் மாதா இத்தியர்த்தா அப்படின்னு சொல்லி அயோனிகிங்கிறதான நாமாவளிக்கு வியாக்கியானம் பண்ணார்.